ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலரில் காலேஜ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கான கண்டென்ட் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷ்னல் லெவல் ஸ்காலர்ஷிப்புக்கான கண்டென்ட் தான் இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோட்டலாக 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிகிரி படிக்க போகிறாங்க, அது வந்துட்டு ஒரு யூஜி டிகிரியாக இருக்கட்டும், யூஜி டிகிரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்சி பிஏ ஸோ அந்த மாதிரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மெடிக்கலாக இருக்கட்டும். ஸோ இந்த எல்லா தரப்பட்ட டிகிரிஸ்க்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பிலோவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 4.5 லேக்ஸுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ஆரம்பிக்கப்பட்டது 2008 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. 2013 பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு ஸோ அந்த பெனிஃபிஷரி ஸ்டூடெண்ட்ஸோடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகிடுது. ஸோ இந்த அமௌண்ட்டுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரேனமுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 12,000 வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்துட்டு நமக்கு அது கிரெடிட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 to 25 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கணும். அவங்க டுவெல்த்தில் வந்துட்டு அபவ் 80% மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். ஸோ எந்த ஸ்ட்ரீம் அப்படி படிச்சிருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்துட்டு 4.5 லேக்ஸுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் என்ன செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்க கூடாது. ஸ்கூல் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்காலர்ஷிப்புமே வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கக்கூடாது. அவங்களுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் எந்த டிகிரினாலும் என்ன ஓகே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் எப்படி கிரெடிட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு பெர் ஆனம்க்கு வந்துட்டு 12,000 வந்துட்டு கிரெடிட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு 4th இயர் 5th இயர் அப்படின்னு படிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 20,000 அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் ஆகுது. ஸோ இதே அவங்க கண்டினியூட்டியாக பிஜி படிக்கும் பட்சத்தில், பிஜி 2 இயர்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு இவங்களுக்கு பிரானுக்கு வந்துட்டு 20,000 வந்துட்டு கிரெடிட் ஆகுது. ஸோ இதுக்கான வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு தேவை அப்படின்னா, நான் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ்னு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போவுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு டைரெக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது தவிர்த்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ இந்த இது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டலாக வந்துட்டு 82,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு 80% அபோவ் 80% மார்க் வந்துட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துருக்கணும். டோட்டலாக 82,000, அதில் 41,000 வந்துட்டு பாய்ஸ்க்கு அண்ட் 41,000 ஃபார் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஈவனாக டோட்டல் இந்தியாவுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், இந்த அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில்
படிக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு அதர் ஸ்டேட்ஸில் படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு அவங்களுடைய லெவல் அப்படிங்கிறது 8 lakhs கீழே என்ன செஞ்சுறாங்க அந்த அவங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. இது 3 categories வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் டிகிரி ஒரு ஜென்ரல் டிகிரி படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க ஜென்ரல் டிகிரி படிக்க போகிறாங்க அப்படின்னா 30,000 பர் ஆனம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுவே வந்துட்டு அவங்க இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க அப்படின்னா 1.25 lakhs கொடுக்குறாங்க பெர் ஆனம்க்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 3 lakhs வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க பெர் ஆனம்க்கு. இது போக வந்துட்டு அவங்களுக்கு அலோவன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஸோ இப்படின்னு சொல்லிட்டு 1 lakh வந்துட்டு பெர் ஆனம் கொடுக்குறாங்க. ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே. இவங்க இந்த எதுக்காக வெளியில் படிக்க போகிறாங்க இவங்களுக்குன்னு இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இவ்வளோ தான். வெளியில் படிக்க போகிறாங்க ரெகுலரில் படிக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நோ கரஸ்பாண்டன்ட் கோர்ஸு, ஒன்லி ரெகுலராக காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி போய் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே வந்துட்டு இந்த நேஷ்னல் லெவல் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலராக படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் போய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியட்டும் இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோட வரும். அது வரைக்கும் நீங்கள்